ஐயா வணக்கம். சஞ்சீவினி புல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐயா, நீங்க வந்து இந்த சிவரோமம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இப்போ அது எது கரெக்ட்ன்னு தெரியல, சிவரோமம்ன்றதா இல்ல சஞ்சீவினி புல்லா அப்படிங்கறது தெரியல. இதை நீங்க மக்களுக்கும் கொடுத்துட்டு வரீங்க, சோ இதனால என்ன பலன்? வழக்கமான அதே விஷயங்கள் தான். சஞ்சீவினி புல்லுன்றது தான் அதோடைய பேர், எல்லாருக்கும் பழக்கமான பேர். அது சித்தர்களுடைய பாஷையில் என்னென்னா, அது சிவனுடைய ரோமம், சிவபெருமானுடைய முடி. அவர் வந்து ஊழி தாண்டவம் ரொம்ப ருத்ரமாக அவருடைய தாண்டவம் செய்யும்போது மேலேருந்து அவருடைய வேர்வை கொட்டினது வந்து ஒரு ஒரு அவதாரமாக ஒரு கதையில் வந்திருக்குது, வீரபத்ரன் அப்படின்ற ஒரு இதில். அவருடைய முடி தான் வந்து பூமியில் விழுந்த உடனே அந்த முடி தான் இந்த சஞ்சீவினி புல்லுன்னு சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா, அதை எடுத்து தண்ணியில் முக்கி எடுத்தோம்னா சுத்தம், அப்படியே எடுத்து வச்சுட்டு 10 வருஷம் கழிச்சு எடுத்து திரும்பியும் தண்ணியில் வச்சோம்னா சுத்தம், காஞ்சா கூட ஒன்றும் ஆகாது. அது எல்லா செடிக்கும் அந்த மாதிரி சக்திகள் கிடையாது இல்லையா. சிவபெருமானுடைய அவருடைய முடிங்கிறதுனால தான் அது, அதோடைய வரலாற்று கதைகள்லாம் தனியாக இருக்குது. அது எப்படி நடந்தது, எங்கே எந்த ஆட்டம் போது ஆடும் போது விழுந்தது, 108 தாண்டவம் ஆடினார், எப்போ ஆடும்போது அது விழுந்தது, அதோடைய பலன் என்ன அப்படின்றது. அது எப்படின்னா, அந்த சஞ்சீவின் புல் புல் அப்படின்னு சொல்லப்படுற சிவரோமத்துக்கு பயங்கர சக்திகள் உண்டு. வசிய சக்தி உண்டு, அப்புறம் கணவன்மணி ஒற்றுமையை பலப்படுத்துகிற சக்தி உண்டு, அப்புறம் பார்ட்னராக செய்யக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அதை பயன்படுத்தலாம். வசிய சக்தி உண்டு, சொத்து சம்பந்தமானதுக்கெல்லாம் உண்டு, எல்லாமே ஜோடி ஜோடியாக வச்சு அதை பூஜை பண்ணி தாயத்தில் அடைக்கலாம். அது நிறைய ரகங்கள் இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி நம்ம வீட்டில் வேலை செய்யும். ஆனால் அது பார்த்து வாங்கணும், தண்ணியில் முக்கணும்னா அது தானாக சுற்றணும், 8 திக்கையும் சுற்றி பார்க்கும். அது முதல்ல தண்ணியில் முடித்தோம்னா இப்படி எடுத்து வச்சோம்னா 8 திக்கையும் வளமாக வந்துட்டு தான் நிற்கும். அப்படி இருக்கிறது தான் ஒரிஜினலான சிவரோமம் அப்படின்னு சொல்லப்போகிற சஞ்சீவ். அதுக்கு கிட்டத்தட்ட 16 பேருக்கு இருக்குது, ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லை, 16 பேர் இருக்குது. அதில் சிவரோமம்ங்கிறது ரொம்ப வந்து சித்தர்கள் வந்து மறைத்து வைக்கப்பட்ட பேர், சஞ்சீவினி புல்லுன்றது பொதுவான பேர். ஆக அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதை பற்றின கூட வீடியோ நான் போட்டிருக்கேன், அதோடைய முழு வீடியோவும் நம்ம காமக்யா ருத்ரபீடம் அப்படிங்கிற சேனலில் போட்டிருக்கேன், அதை பார்த்து முழு கதை தெரிஞ்சுக்கிங்க. அதையும் நான் ஒன்று கொடுத்துட்றேன் கண்டிப்பாக. இதனால் இப்போ நீங்கள் எல்லாருக்கும் அது கொடுக்கறதுனால என்ன பலன் மக்களுக்கு? பலன் வந்து இது மற்றதெல்லாம் ஒரு யந்திரம் எழுதணும், ஒரு தாயத்தனம் ஒரு யந்திரம் எழுதணும், ஒரு செலை வைக்கணும், இல்லைன்னா இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த புல் வந்து சாதாரண ஒரே ஒரு சின்ன நம்ம முடிய அளவுக்கு தான் இருக்கும். அதை வச்சாலுமே எல்லா பலனையும் அதுக்கிட்ட, எல்லா சக்திகளும் அதுக்கிட்ட இருக்குது. நம்ம எந்த ஒன்றும் கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு பூஜை பண்ணணும், அதுக்கு ஒரு தோஷம் சாந்தி பண்ணணும், இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. தானாகவே வேலை செய்யக்கூடியது, எளிமையாக அப்படி சொல்லணும். தாந்திரிகத்தில் அது மிக முக்கியமான இடத்துல இருக்குது, எளிமையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். ஸோ அதை எப்படி நம்ம, நீங்கள் சொன்ன மாதிரி தாயத்தில் போட்டுக்கலாம். ஆமாம், தாயத்தில் போட்டுக்கலாம். ஆமாம், அவங்களே சுயமாகவே பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒருத்தர் வேணும், ஒரு குருஜி வேணுங்கலாம் அவசியம் இல்லை. அது கிடச்சதுனா எடுத்து ஒரு தாயத்தில் போட்டு முடி போட்டுட்டு அப்படியே வச்சுக்கலாம். சின்ன பாட்டிலில் போட்டு சாமிக்கிட்ட வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு பாத்திரத்தை நகை வைக்கிற பெட்டியில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப எளிமையானது அது. எதனா பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, பூஜை பண்ணணும், மந்திரம் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. அதனால தான் அது மக்கள்கிட்ட ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு நம்ம மூலியமாக. ஆமாம், நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றியா. நல்லது நடக்கும், சரதீஸ்வரன் வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யாதேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யாதேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453509, 7339958166.